ओं श्रीकांदद्रुहिणोपमुतपनस्कंधेन्द्रनंद्यातयः प्राचीनो गुरवोपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञ वपुषं मंदस्मितालंकृतं चिन्मुद्रांगितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्यै नमः एल्लाम वल्ल இறைவனுடைய பருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் மார்கழி மாத சிறப்பு சொற்பொழிவுகள் என்கின்ற வழியிலே நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது திருவெம்பாவை என்கின்ற பாடலின் எட்டாவது பாடல். திருவெம்பாவை 20 பாடல் இருக்கு, அதில் எட்டாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாட்டை பாருங்கள். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏடில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் ஏடில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி வாழி இதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடமை அமாறும் இவ்வாரோ ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். அதாவது ஒரு நம்ம வந்து முதல் பாட்டிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, வாசலில் ஊற்றி எவ்வளோ எழுப்புறா, அந்த உறக்கம் என்பது ஆன்ம விழிப்பு சரீர விழிப்பு அல்ல. மீண்டும் மீண்டும் இதே கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது, பல்வேறு வகையிலும் வலியுறுத்துகிறார். அப்படி வலியுறுத்துகிற பொழுது என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நகைப்பிற்குரிய ஒரு சூழல் இருக்கணும். அந்த சூழல் இருந்தால் தான் நம்ம சிரிப்போம். சாதாரணமாக தனியாக யாரும் சிரிக்கிறதில்ல. ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு சிரிப்புக்கு உண்டான ஒரு காரணக்காரியம் நிகழ்ந்திருக்கணும். நான் திடீர்னு பயப்படணும் அப்படின்னா அச்சத்துக்கு உண்டான காரியம் காரணம் நம்ம கண் முன்னாடி வரணும். அது மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஆன்ம உணர்வை தூண்டக்கூடிய புறச்சூழல்களை அழகாக சித்தரித்திருக்கிறார் இந்த பாடலை. ஆன்ம உணர்வு அறிவுணர்வு அல்ல, உடல் உணர்வு அல்ல, உள்ள உணர்வு அல்ல, ஆன்ம உணர்வை தூண்டக்கூடிய புறச்சூழல்களை மிக அழகாக இந்த பாடலிலே சித்தரிக்கிறார். அதில் என்ன சொல்கிறார், கோழி சிலம்ப. இந்த கோழி இருக்க காலம்பரகத்துவம். இந்த கோழி இவர் மாத்திரம் சொல்லலை, கு கு கூ அப்படின்னு பாணினியும் பயன்படுத்தியிருக்கான். உச்ச ஊச்ச ஊசவா அப்படின்னு புழுதம், அதாவது ஒரு மாத்திரை அளவுள்ள எழுத்துக்களை ஒழிப்பதற்கு குறில் என்று சொல்லுகிறோம். இரண்டு மாத்திரை அளவு எழுத்துக்களை ஒழிப்பதற்கு நெடில் என்று சொல்லுகிறோம். இரண்டுக்கும் மேற்பட்ட மாத்திரைகளை பயன்படுத்தி ஒழிக்கின்ற இசை குறிப்புகளை புழுத்தம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறான், குக்கு கூச்ச ஊச்ச ஊச்சவகான்னு சொல்லுவான். அப்போ இந்த கோழியை தான் உதாரணமாக சொல்கிறார் அவர். இந்த கோழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா,
நீண்டு ஒலிக்கக்கூடிய பிரணவாகாரம். இந்த பிரணவம்னு ஓம்னு ஒரு சொல் இருக்கும் இல்லையா, அந்த ஓம் இருக்கக்கூடிய சொல்லினுடைய ஒரு குறியீடு தந்திர சாஸ்திரத்தில் கோழி. தந்திர சாஸ்திரத்துப்படி எங்கேயாவது கோழியை பார்த்தோம்னா, கோழி கொடியை பார்த்தோம்னா சேவற்கொடியோன் அப்படின்னா, அந்த மாதிரி கோழி, அந்த கோழி கோழி சார்ந்த ஒரு அமைப்பை நம்ம எங்கே பார்த்தாலும் அது என்ன பண்ணோம்னா, காலம்புரை எழுந்தோன்னா சிலம்ப அப்படின்னு சொல்லுவோம். அதோடு மாத்திரம் இல்லாமல் அது என்ன பண்ணோம்னா, குப்பையை சிக்கும், குப்பை இருக்குல்ல அது போய் காலால் திரவி விட்டுரும், அப்புறம் அது முட்டை இடுறது. இது எல்லாமே உதாரணமாக சொல்லியிருக்கா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கில் கோழியை பார்த்துருக்கா. அந்த வகையில் இவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், விழிப்படைய செய்வதற்கு எந்த அளவுக்கு கோழி உதவுகிறது அப்படின்னா, அது ஒரு சத்தம் போடும் காலம்புரை, அதுதான் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும். குருகுன்னு ஒரு பறவை, அந்த குருகு பறவையும் காலம்புரையில் வெளியில் போகும். இதை பற்றி வேதத்திலே குறிப்புகள்லாம் இருக்குது. காலம்புரை சூரியன் வந்து உதிக்கிற உஷஸ் காலம்னு கால வர்ணனை, இன்னென்ன காலங்களில் இன்னென்ன மாதிரி நிகழும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி விடியற் பொழுதில் இந்த கோழி வந்து சத்தம் போடும். இந்த குருகு அப்படின்னு ஒரு பறவை, அந்த பறவை வந்து குயில் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலேன், அது வந்து ஒரு சத்தம் போட்டுன்னு வெளியில் கிளம்பும், கூட்டை விட்டு வெளியில் கிளம்பும். குருகும் ரொம்ப அழகாக சொல்கிறார். கோழி சிலம்ப அதுவும் காலம்புரை சத்தம் போடும், இதுவும் காலம்புரை சத்தம் போடும். அதோடு மாத்திரம் இல்லாமல் காலம்புரையில் இந்த இசை பயிற்றுவிக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலம்புரையில் தான் எல்லா அபியாசமும் எடுத்துப்பாங்க. எல்லா அபியாசமுமே காலம்புரை தான் எடுத்துப்பாங்க. அப்போ விடிய காலம்புரை அப்படி அவங்க அபியாசம் எடுத்துக்கிற போது என்ன பண்ணுவாங்க, ஏழில் எம்ப, ஏழு விதமான சொரம். அந்த சொரம் தான் ஒரு சங்கீத சாஸ்திரத்துக்கோ நாட்டிய சாஸ்திரத்துக்கோ மற்றபடி ஒரு எழிற்கலைக்கோ சப்த சம்பந்தமான எல்லா விஷயமும் சொல்கிறார். குருகும் சப்தம், கோழியும் சப்தம், ஏழிலும் சப்தம், ஏழில் ஏழு சொரம். ஏழில் எம்ப அவங்க அபியாசம் பண்ணி பார்க்குறாங்க. இந்த அவங்க அபியாசம் எப்படி பண்ணுவாங்க, நாதஸ்வரம் ஊதுறவங்க ஊதுவாங்க, அதே மாதிரி பாடல் காலம்புரை ஏந்தோன்னா குளிர்ந்த தண்ணியில் தண்ணியில் நின்றுட்டு அந்த சுரங்களை ஏழு இசை அபியாசம் பண்ணுவாங்க. அதனால் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும், இயம்பும் வெண் சங்கு எங்கும். அதாவது ஒரு காலத்தில் கோயில்கள் எல்லாம் இப்போ வந்து மேலம்னு ஒன்று வச்சுருக்காங்க, நாதஸ்வரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பொங்கு சங்கு மங்கு சங்கு மரணச்சங்கு எல்லாத்துக்குமே சங்கை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டில் குழந்த பிறந்தால் ஒரு சங்கு ஊதுவாங்க. அந்த குழந்தைக்கு பாலாடையே இன்றைக்கி தான் நம்ம வந்து வெள்ளியில் வச்சுருக்கோம், ஏதோ பிற உலோகங்கள்லாம் பழைய காலத்தில் பாலாடைங்கிறதே சங்கு தான், சங்கில் தான் பால் ஊற்றுவாங்க. ஒரு விதமான சங்கு அந்த ஒளியினுடைய அந்த நுட்பங்களை கொண்டு இவர்கள் வீட்டிலே குழந்தை பிறந்திருக்கிறது, இவர்கள் வீட்டிலே திருமணம் நடந்திருக்கிறது, இவர்கள் வீட்டிலே வேறு அதாவது அபமான சம்பவம் ஏதோ நடந்திருக்கிறது அப்படின்லாம் சூட்டுறதுக்கு சங்க ஒழிப்பாங்க. அந்த சங்கு ஒழிக்கிற முறைகளை கொண்டு பொங்கு சங்கு மங்கு சங்கு மரணச்சங்கு, அதனால் அதெல்லாம் கணக்கு போடும். அப்போ சங்கு ஊதுற அந்த பாரம்பரியமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஆனால் அன்னைக்கு இவர் அதை பார்த்துருக்கார். இவர் வந்து அந்த ஒரு பாடல் இயற்றியவர்களுடைய வாழ்ந்த அந்த சூழலை நாம் கற்பனை செய்து பார்த்தோமே ஆனால் வந்து அப்போ தான் இது புரியும். இந்த சங்கு எதுக்கு இயம்பதுன்னு சொல்கிறார், ஏழிசை எதுக்கு இயம்ப விடுறார், கோழி எதுக்கு சிலம்ப விடுறார், குருகை எதுக்கு கத்த விடுறார் அப்படிங்கிறது தெரியும். ஏழில் பரஞ்சோதி, கேழில் பரஞ்சோதிங்கிறார், கேழில் பரங்கருணை கேழில் விருப்பொருள்கள் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. இந்த ஏழு சொரத்தோட பாட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு விதமான அமைப்புகளை சொல்லக்கூடிய சங்கினுடைய ஒளியாக இருக்கட்டும்,
இல்லை குருவினுடைய இயற்கையான ஒளியாக இருக்கட்டும், இல்லை கோழியினுடைய பொழுது சார்ந்து பொழுதுக்கு ஒரு மாதிரி கூவம், அது பொழுது இல்லாமல் கூவுறது வேறு, பொழுதுக்கு கோழி ஒரு விதமான சவுண்டு கொடுக்கும், அந்த சவுண்டு வச்சு தான் பொழுதையே உணர்ந்துப்பா. இந்த காலத்தில் கடிகாரம் அப்படிங்கிற கடிக்கா அப்படின்னா பானைன்னு அர்த்தம் சார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, சிவனுக்கு தலையில் ஒரு பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பா, அதில் ஒரு ஓட்டை விட்டுருக்கோம், அதில் ஜலம் ஊற்றிருப்பா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சிவபெருமானுடைய மேலே சொட்டிகிட்டே இருக்கும். அதில் ஒரு அந்த அந்த கடிக்காங்கிறது அளவு பானை கலையம், அந்த அளவில் வந்து ரெண்டு அந்த ஒரு சொம்பு முழுக்க தண்ணி ஊற்றினால் ஒரு இது ஃபுல்லாக தீந்து போயிடுச்சுன்னா ஒரு காலம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது அப்படின்னு கணக்கு பண்ணுவாள். அதனால தான் கடிக்கான்னு பேர். அது இப்போ என்னாச்சுன்னா, ஆரம் இந்த வெள்ளக்காரர்கள் காலத்தில் சுழன்று நேரத்தை காட்டுவதால் கடிக்கா ஆரம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சா. இப்போ என்னென்னா, இப்போ வாட்சே இல்லாத போயிடுது. இப்போ இப்போ நம்மலாம் வந்து அது பேர் என்ன, செல்லுக்கு வந்துட்டோம். அதனால் காலத்தை சூட்டுக்கிற கருவி அது. அந்த மாதிரி விடியற் காலையில் என்னென்னலாம் பயிற்சி நடக்கும்னு சொல்லும்போது, கோழி சிலம்பும்னு சொன்னார், குருகு போகும்னு சொன்னார், ஏழு இசை இயம்பும்னு சொன்னார், வெண்சங்கு ஊதுவான்னு சொல்கிறார், இதெல்லாம் எதை குறித்து ஊதப்படும்னு கேட்டார். அப்படின்னா என்ன, கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழும் பொருள்கள் அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற இந்த சூரியனுடைய ஒளியோ, ஒளின்னு சொன்னோடனே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சூரிய ஒளி ஞாபகம் வரும், சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சியை தரும் அது ஞாபகம் வரும், நெருப்புனால் ஏற்படக்கூடிய விளக்கொளி அது ஞாபகத்துக்கு வரும். இப்போ நமக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, மின்சாரம் அதனுடைய விளக்கு அந்த ஒளி, இதெல்லாம் இல்லாமல் கேழில் பரஞ்சோதி. இந்த பரஞ்சோதினா என்ன அப்படின்னா, அந்த ஜோதிக்கு நாம் பேசுகிறது புரியும், நம்மளுடைய உணர்வுகள் நம்ம மனசால் நினைக்கிறோமோ இல்லையோ அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு ஜோதி ஸ்வரூபம். அண்ணாமலையார் கோயில், அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு சிலை இருக்கும் கோயில்களுக்கு பின்னாடி கோஷ்டத்தில் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுடர் போட்டிருப்பாங்க, அதுதான் கேழில் பரஞ்சோதின்னு பேர். தமிழில் அதுக்கு கேழில் பரஞ்சோதி, அதுலேயே பரம்ங்கிற வார்த்தை இருக்குது, ஜோதிங்கிறது வட சொல், வட சொல்லை வந்து தமிழ் சொல்லை எடுத்து பயன்படுத்திக்கலாம், செய்யுள் ஈட்ட சொல்லாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிறார் தொல்காப்பியர். தெளிவாக சொல்லியிருக்கா, மொழி பிரச்சனைலாம் அந்த காலத்தில் கிடையாது, கருத்து தான் வேணும் அவளுக்கு, நல்ல கருத்து. எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், மனிதனுக்கு நல்லதை செய்துனா அதை எடுத்துக்கிறதுக்கு மனிதன் தயங்குவதில்லை. அந்த வகையில் கேழில் பரஞ்சோதி அப்படின்னு இங்கே எதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அண்ணாமலையாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சிவசக்தி ஸ்வரூபமாக இணைஞ்சு இருக்கக்கூடிய உணர்வோடும் அறிவோடும் கூடிய ஜோதி, அதுதான் கேழில் பரஞ்சோதின்னு பாரு. வீட்டில் எழுதுகிற விளக்கு மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த மாணிக்கவாசகர் சொல்லுவார், தோற்றச்சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அந்த ஜோதியை பார்த்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அவர்களோடு கொண்டுள்ள பண்பை பொறுத்து அமையும். ஒரு சில பேரை பார்த்தா வணக்கம் சார் அப்படிங்கிற மரியாதை பண்பு, ஒரு சில பேரை பார்த்தா ஏண்டா வரணும்னு தோணும் எதிர்ப்பு பண்பு, ஒரு சில பேரை பார்த்தா எதுவும் தோன்றாது சாமான்யமாக இருக்கும் பழக்கம் இல்லாத பண்பு. அந்த மாதிரி இந்த பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பரஞ்சோதினா அந்த ஜோதிக்கு இது எல்லாம் இருக்கு, அது நம்மளை கவனிச்சுட்டே இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய பாவம் என்ன, நம்மளுடைய புண்ணியம் என்ன, நம்மளுடைய காரியம் என்ன, நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஜோதிக்கு தெரியறது. அந்த ஜோதியாக இறைவனை வழிபடுகிற பழக்கம் ஞானியர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த ஜோதியாக இறைவனை தியானம் செய்கிற பொழுது ஆன்மா வெளிப்படும். இறைவனை உருவமாக கலா அவயவம்னு பேர், கை காலு மூக்கு வாயோட தியானம் பண்ணினால் சரீரத்துக்கு போகத்தை கொடுக்கும். இறைவனை நிர்குண பிரம்மோபாசனை, அதாவது ஆகாசமாக குணங்கள் இல்லாதவனாக தியானம் பண்ணினா மோட்சத்துக்கு போகலாம்.
அப்ப மோட்சம் ஞானம் போகம் இது மூணுமே மனிதனுக்கு ஒவ்வொரு நிலையிலேயும் நிலை சார்ந்து தேவையாக இருக்கிறது. அப்ப மனிதனுக்கு சரீர சௌக்கியங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு வடிவம் இருக்கணும், அந்த வடிவத்தை நாம தியானம் பண்ணணும். இந்தந்த வடிவத்தை தியானம் பண்ணினா என்னென்ன பிரயோஜனம்னு ஆகமத்தில் தெளிவாக சொல்லியிருக்கா. சிவபெருமானுக்கு 64 வடிவம் இருக்கு. கல்யாண சுந்தரர்கள் நம்ம வந்து தியானம் பண்ணுறோம், கல்யாண சுந்தரராக தியானம் பண்ணுறோம். பார்வதி இருப்பா, மகாவிஷ்ணு தாரவாத்து கொடுப்பார், கீழே பிரம்மா உட்காந்துருப்பான், வந்து சிவபெருமான் வந்து மாப்பிள்ளையாக இருப்பார், மாப்பிள்ளை சாமின்னே பேர் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு கோலத்தில் உருவத்தோடு நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கோலத்தை யார் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த உடலுக்கு சௌக்கியமாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். சில பேர் குழந்தை இல்லைங்கிறோம், மகாவிஷ்ணுவே வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சிவபெருமானை பூசித்தார் அப்படின்னு அவர் எப்படி தியானம் பண்ணினார் அப்படின்னா, கோயில்களில் சோமாஸ்கந்தர்னு ஒரு வடிவம் இருக்கும், அதில் நடுப்புற சிவபெருமான் இருப்பார், ஒரு பக்கம் உமா இருப்பார், நடுப்புற ஸ்கந்தர்னு ஒரு சாமி இருக்கும் குழந்தை, அந்த குழந்தையை அவர் தியானம் பண்ணார், அவருக்கு அதை கொடுத்தார். மனிதனுக்கு என்ன தேவையோ அதை இறைமேல் ஏற்றி தியானம் செய்கின்ற முறை இது. இப்போ இவர் ஆன்மா உணர்வை உணர்த்தணும்னு நினைக்கிறார், அதனால் ஜோதின்னு சொல்கிறார். நமக்கு கல்வி வேணும் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி கையில் புத்தகத்தை கொடுத்துட்றோம், நமக்கு வீரம் வேணும்னா துர்க கையில் வாளை கொடுக்குறோம். வாள் வச்சுருந்து சாமி வருமா என்ன? இல்லை. நமக்கு எது தேவையோ, நமக்கு மின்சாரம் எப்படி தேவைப்படுகிறதோ, காற்று வேணும்னா ஃபேனில் கொடுக்குறோம், டிவி வேணும்னா டிவியில் கொடுக்குறோம். அப்போ அதில் மின்சார தொடர்பை எதோடு இணைக்கிறோமோ அதன் பயனை நாம் பெறுவது போல் சிவபெருமானுடைய உருவம் இந்த இடத்துல கேழில் பரஞ்சோதின்னு சொல்கிறார். இந்த கேழில் பரஞ்சோதி அப்படிங்கிறது என்ன, எத்தகைய தன்மையுடையது அப்படின்னு சொன்னால் அது ஜோதி சுரூபமாக இருக்கும், அது அறிவு சார்ந்தது, அது ஆற்றல் மிக்கது, அது நம்மை பற்றி புரிந்து கொள்ளுகின்ற தன்மை வாய்ந்ததாக இருக்கின்ற ஒரு ஜோதி. சாதாரண விளக்கு இல்லை, அதனால் தான் கேழில் பரஞ்சோதின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த சொல்கிறார் சிவபெருமானுடைய வியாக்கியானம், இந்த ஆன்மாவை உணர்த்துகிற பொழுதே சிவனை உணர்த்தி விடுவார், சிவனை உணர்த்துகிற பொழுதே ஆன்மா உணரப்படும், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செயல். அதெல்லாம் கேடில் பரங்கருணை, அந்த ஜோதி நம் மீது கருணை கொண்டதாக இருப்பதாக தியானம் பண்ணுறோம், அதுதான் அதனுடைய சிறப்பு. இச்சா ஞான கிரியாரூப மண்டலத்ரய மத்தியஸ்தித அக்னிஸ்தம்பா கிருதிம் ஆகமம் தியானம் பண்ணுறது சிவபெருமானை. அப்போ கருணையோடு கேடில் பரங்கருணை, பரங்கருணைனா மேலான கருணை, காரணம் இல்லாத கருணை. ஒருத்தர் பேரில் நம்ம அன்பு வைக்கிறோம், நம்ம நமக்கு சொந்தக்கார ஆளாக இருப்பா அதனால் வைப்போம். வாத்தியார் பேரில் அன்பு வைப்போம், அவர் ஏதோ பாடம் சொல்லி கொடுத்தார், அவரால் ஒரு சில நன்மையை நாம் அடைஞ்சோம், அதனால் சில பேர் மேலே பகை வரும், அவருக்கும் நமக்கு தொடர்பு இப்படி. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறார், கேழில் பரங்கருணை, கருணை. இந்த பரங்கருணைங்கிறது என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் சாமி நம்ம பேரில் கருணையாக இருப்பார். அம்பாள் நாமாவளியில் ஒரு நாமாவளி சொல்லுவோம், அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்னுவான், அவ்வியாஜ கருணாமூர்த்தி. ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு பெரிய அரசியல்வர், பெரிய அரசர், ரொம்ப வேகமாக தேரில் போயிட்டுருக்கார். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஒரு பூனை குட்டி சேத்துல மாட்டிருக்கு, அது என்னென்னவோ தூக்கி பார்க்குறா எல்லாரும் அது முயற்சி பண்ணுறதுக்கு. அது வந்து இவளை பார்த்தோன்னா அது பயந்து போகிறது, அது தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு பயப்படுறது. இந்த அரசன் கிட்டக்கிட்டு இவருக்கு ஏதோ அவசரமாக போக வேண்டிய வேலை, அந்த தேரெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த பூனைக்குட்டியை அப்படியே கிட்ட போய் தூக்கி அதை கரையில் விட்டுட்டு போனார். அப்படி கரையில் விட்டுட்டு போகும்போது அந்த சேரெல்லாம் அவர் மேலே பட்டிருந்தது. இப்போ என்னாச்சு? அப்போ அந்த சேரு, அந்த சேரோடைய அவர் மீட்டிங் அட்டன் பண்ணார், எல்லாரும் அவருடைய சேரையே பார்த்தா, இவ்வளவு அவசரமாக வந்து வந்திருக்கலே சேத்தோட அப்படின்னா, நான் ரெண்டுத்தையும் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன், இந்த அரசு நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மந்திரியெலாம் ரொம்ப முக்கியத்துவம், அவளுடைய நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது, அதுக்காக வேகமாக வந்துட்டேன், ஆனால் இந்த பூனை சேத்தில் மாட்டின்ட்டு அது வந்து அதை எடுத்து விடலனே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், நம்ம வந்து அரசனாக இருந்து அந்த நாட்டில் வந்து ஒரு ஆபத்தை நம்ம கண்ணால் பார்த்து அதை காப்பாற்றலைன்னா எனக்கு மனசே ஒத்து வராது, அப்புறம் என்னுடைய சிந்தனையெல்லாம் அங்கே போயிடும், அதனால் அதை எடுத்து விட்டா மாதிரியும் இருக்கும், நேரத்தை பார்த்தா மாதிரியும் இருக்கும், அதனால தான் நான் சேத்தோட வந்தேன், எல்லோரும் அதை பார்க்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
பரங்கருணை அப்படின்னு சொன்னால் அந்த ராஜா வந்து இறங்கி அந்த பூனையை காப்பாற்றி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, அதை வேற யாரையாவது அனுப்பி கூட செஞ்சுருக்கலாம், ஆனால் அது எல்லாரை பார்த்தும் பயப்படுறது. இந்த ராஜா தன்னுடைய பெரும் கருணை அப்படின்னா, இந்த கருணை செய்கிறதுன்னா என்னென்னா தான் எவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கலை. அந்த பூனை வந்து கஷ்டப்பட்டால் பரவாயில்லை அப்படின்னு அவர் நினைக்கலை. அது வந்து காப்பாற்றலைனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல என்றாலும், இப்படி யாரும் கேட்க வேண்டாம் யாரும் பார்க்க வேண்டாம் என்ற நிலையிலும் அவர் வந்து எல்லா உயிர்களிடத்திலும் பூரணமான அன்பை எப்படி வைத்திருக்கிறாரோ அது மாதிரி 100 மடங்கு அன்பு சிவபெருமான்கிட்ட இருக்குது. அதனால தான் கேடில் பரங்கருணை, அந்த பரங்கருணை உடையவனாக அவனை சொல்லிக்கிறார். அந்த பரங்கருணை ஜோதி, அந்த ஜோதிக்கு பரங்கருணை, நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம பார்த்து வாசலில் வந்து நிற்கிறது. நாம் அலட்சியப்படுத்தினாலும் அதுதான் புரிஞ்சுக்கணும், நம்ம அலட்சியப்படுத்தி அது நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு எந்த விதத்துலையும் பசி காமம் கவலை பிணி ஏதும், பகவானுக்கு பசி கிடையாது, காமம் கிடையாது, கவலை கிடையாது, பிணி கிடையாது. அவர்லாம் நம்ம பார்த்து வாசலில் வந்து ஜோதி சுரூபமாக நின்று நான் உனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கணுடாங்கிற அவசியம் எந்த காலத்துலேயும் பகவானுக்கு இல்லை. கருணையின் காரணமாக தான் நின்றுட்டு இருக்குது. பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள், விழுப்பொருள்கள் அப்படின்னா அப்படி வெளியில் இருக்கிறத டமாலில் உள்ளுக்கு மாற்றிட்டார் பாருங்க. ஒரு ஜோதியை சொன்னார், அந்த ஜோதி வந்து அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதுக்கு பரம கருணை இருக்குது அப்படின்னு சொன்னார். கேடில் விழுப்பொருள்கள்னு சொன்னார். இந்த விழுப்பொருள் அப்படிங்கிறது விழுந்த நெஞ்சை குறிக்கும். புறநானூறு விழுப்புண் அப்படின்னா நெஞ்சில் புண்பட்டு இறந்தவனை சொல்கிறது. அந்த உள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறார் விழுப்பொருள்கள். அந்த சிவபெருமானுடைய ஆன்மாக்கள் உள்ளே இருக்கின்ற தன்மையை விளக்கி பாடுகிற பாடல்கள். சிவபெருமான் ஒன்றாக இருக்கிறான், வேறாக இருக்கிறான், உடனாக இருக்கிறான், வெளியிலே இருக்கிறான், உள்ளே இருக்கிறான், உள்ளேயும் வெளியேயும் கலந்தும் இருக்கிறான். அந்த வகையில் இந்த மாணிக்க வாசகர் உயிர் உணர்வை விளக்கி தோன்ற வைப்பதற்கு உள்ளே இருக்கின்ற இறைவனை பற்றி பாடுகிறார். உள்ளே இருக்கு இந்த ஜோதி. ஒவ்வொரு உடலிலும், உயிர் தாங்கிய உடலில், அத்தனை உடலிலும் சிவபெருமான் இருக்கிறான். அந்தர்வகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா வேதம். உள்ளேயும் வெளியேயும் எங்கு பார்த்தாலும் பறந்தும் நாராயணனாகிறவர் எங்கு பார்த்தாலும் இருக்கிறார். அந்த மாதிரி அந்த உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சிவபெருமானை இவர் எதை பற்றி இப்போ சொல்கிறார் அப்படின்னா உள்ளே இருக்கிறவனாக சொல்கிறார். அப்போ என்ன யோசிக்கணும் நம்ம அப்படின்னா, இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, அந்த உயிருக்குள்ளே பரஞ்சோதி, ஒரு ஜோதிமயமான கருணையே வடிவான உள்ளே இருப்பதாகிற, இந்த உள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன வேதனைப்படுறோங்கிறது அது தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் சிவபெருமான் நம் உள்ளத்து உள்ளே வந்தால் தான் அது எவ்வளோ தூரம் வேதனைப்படுறதுன்னு அவனால் உணர்ந்துக்க முடியுங்கிறதுனால உள்ளே வரலாம். ஆனால் நாம் அந்த மாதிரி போக முடியாது. சிவபெருமான் வேணா வரலாம். ஒரு சரியான வெயில், ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கடவுளை நம்புறவர், ரொம்ப சாமான்யமான பேர் தான். இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோன்னே அவர் சொன்னார், இந்த வெயிலில் இந்த பணக்காரன் எவ்வளோ பார், ஒரு ஏசி காரில் எவ்வளோ அற்புதமாக போகிறான் பாரு, இதுக்கெல்லாம் நமக்கு பிராப்தம் இல்லை பார் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொன்னார். அது உடனே டமால் இந்த இன்னொருத்தர் என்ன பண்ணார், அந்த போயின்னு இருந்த வண்டியை கையை போட்டு நிறுத்திவிட்டார். அவன் இன்னமும் அந்த பணக்காரரும் ஏதோ ஒரு சூழலில் கையை இப்படி குறுக்க போட்டதுனால என்ன காரணங்கிறதுனால அப்படி அந்த இதை டோரை திறந்தார். அது ஏசி கார் திறந்தவுடனே, ஏன் வயிற்று வழியில் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கேன், இந்த நேரத்தில் கையை போட்டினா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் பக்கத்தில் உள்ளவருக்கு தோன்றித்து, காரணம் என்னென்ன நாம் என்ன நினைக்கிறோம், அவாள்லாம் சௌக்கியமாக இருக்கலாம், அவருக்கு பாவம் என்ன வயிற்று வலியோ தெரில, அவர் ஏசி காரில் போகிறார், போயிருந்தோம் அவருக்கு ஒரு வயிற்று வலி, அதை நிவர்த்தி பண்ணிட்டு அவசரமாக போயிட்டு இருக்கார். ஆனால் வாசலுக்கிறவ என்ன நினச்சிருக்கா, இந்த வெயிலெலாம் இல்லாமல் கூலாக உள்ள சந்தோஷமாக போயிட்டு இருக்கார் அப்படின்னு நாம் நினச்சிருக்கோம். அப்படி வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து உள்ளே இருப்பதை உணர்ந்து கொள்வது கடினம். பிறருக்கு உள்ளே சென்று, உள்ளத்தின் உள்ளே சென்று உணர்ந்து கொள்வதும் கடினம்.
ஆனால் சிவபெருமான் ஒருவனாலே மாத்திரம்தான் எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் நுழைந்து அவரவர்கள் துன்பத்தை, அவரவர்கள் படுகிற வேதனையை, ஆழத்தை, தெளிவை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் ரொம்ப அழகாக சொல்ல, கேடில் விழுப்பொருளை, அப்படி உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் கருணையோடு இருக்கிறான்னு சொல்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் பரஞ்சோதின்னு சொன்னால், அவனும் உருவமாயிருந்தால் நானும் உருவமாயிருந்தால் ரெண்டும் ஒத்துக்காது. இரண்டு உருவம் ஓரிடத்திலே ஒன்றாக வசிக்காது. அதனால் இறைவன் வந்து ஜோதிஸ்வரூபமாக இருந்தால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க முடியும். அப்படி உடல் இருந்தால் தான் நம்மளால் பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சிவபெருமானுக்கு உடல் இல்லை, பிறவாயாக்கை பெரியோன்னு சொல்லுவார். உடல் இல்லாமலேயே நம்மோடு உலர்ந்து நமக்கு உண்டான எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையே அவனுக்கு உண்டு. உடல் இல்லாமலேயே ஒரு வடமொழியில் ஒரு பேர் என்ன பழமொழி உண்டு, என்னென்ன, பாதமே இல்லை ரொம்ப தூரத்துக்கு போகும், வாயே இல்லை பிரமாதமாக பேசும்னா. பாதமே இல்லை ரொம்ப தூரத்துக்கு போகும், வாயே இல்லை பிரமாதமாக பேசும்னா, அதுதான் கடிதம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கடிதத்துக்கு பாதம் இருக்கா, கால் இருக்கா நம்மள மாதிரி? இல்லை. ஆனால் அது இங்கேருந்து டெல்லியில் பாம்பேயில் எங்கே வேணாலும் போகிறது. ஆனால் அந்த கடிதத்துக்கு வாய் இருக்கா? இல்லை. ஆனால் பிரமாதமாக அது பேசுறது. அது மாதிரி இறைவன் உருவமில்லாவிட்டாலும் உள்ளே நுழைந்திருந்தாலும் நம்மை பற்றி அறிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற, நமக்கு வழிகாட்டுகிற தன்மையோடு உள்ளே உறைந்து திகழ்வான். அவன் கட்டுப்பட மாட்டான் இங்கே உள்ளே போனாலும். ஆனால் நாம் இந்த மாயாஜால வலைக்குள்ளே போயிட்டோம்னா கட்டுப்படுவோம். விடக்கு உடம்பின் உக்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா, ரொம்ப தெளிவாக சொல்வார். உள்ளே வந்துட்டேன், எனக்கு வெளில போகிறதுக்கு தெரியலேன். எம் ஜாலம் விமுக்தாகா அப்படின்னு சுடுகாட்டில் சுற்றி வருவோம், மந்திரத்தில் சொல்லுவாள். தெரியாது, ஏதோ அவள் மாட்டுக்கு சொல்லிட்டுருப்பா, இவன் மாட்டுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ணுறோங்கிறதுல ஒரு ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் இது உள்ளே போயிட்டால் வெளியில் வர தெரியாது. ஆனால் சிவபெருமான் இதன் உள்ளே இருக்கிறான், தன்னை உணர்ந்தவனாக இருக்கிறான், நம்மை உணர்த்துபவனாக இருக்கிறான். அதனால தான் கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, பாடினோம் கேட்டிலையோ, பாடினோம்னு சொல்கிறார். இந்த இடத்துல நான் ஏற்கனவே பாட்டை பற்றி சொல்லியிருக்கேன். படுவதை பாடுவது பாட்டு, அந்த உள்ளார்ந்து குருவானவர் அந்த ஜோதியை உள்ளத்திலே தியானித்து அதன் கருணையை பெற்று அந்த அனுபவத்தில் திளைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்ம அனுபவம் இல்லாதவர்களை எழுப்புகிறார். அதனால் அப்போ தான் பட்டதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். கேட்டிலையோ அப்படிலாம் கேட்டால் கூட நமக்கு இந்த ஆத்ம ஞானங்கிறது வரமாட்டேங்கிறது. அந்த வருத்தத்தோடு சொல்கிறார், வாழி இதென்ன நீ வாழ்ந்து போதீரே. சிவபெருமானை பார்த்து சுந்தரர் சொல்கிறார், வாழ்ந்து போதீரே, நல்லா இருக்கியா, நீயே வச்சுக்கோ, நீயே சௌக்கியமாக இரு. அது வெறுத்து போய் சொல்லும். அந்த மாதிரி இவன் ஏந்திருக்க மாட்டேங்கிறான். ஆனால் நனவேறு வாழி ஈதென்ன உறக்கமோ வாயி திரவாய், என்ன கன்றாவி என்ன தூக்கமோ, இப்படிலாம் கத்துறேன், வாயால் பாடுறேன், இசை பாடுறேன், கோழி கத்துறது, குறுக்கு போயிடுத்து, இவ்வளோ வேகமாக வேற சொல்லிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கேட்டும் அந்த அந்த தூக்கம் கலையில் அவளுக்கு. ஈதென்ன உறக்கமோ ஆழியா நண்புடமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியான்னு இது மாதிரி தான் ஒருத்தன் கடலில் தூங்குறான், பார்க்கடலுக்கு மேலே, அவன் தூக்கமும் இந்த மாதிரி தான் இருக்குமோ, அவன் உணர்ந்து தூங்குறான். ஆனால் அவனை வச்சு இவ்வளோ பரியாசம் பண்ணார். என்ன புரிஞ்சுக்கணும், மகாவிஷ்ணுவே உயர்த்தி இருக்கிறார் இந்த பாடலில். மகாவிஷ்ணு நிம்மதியான உறக்கத்தில் உள்ள அந்த பரஞ்சோதியை தியானம் பண்ணிட்டு நிம்மதியாக அசைவர எல்லாவற்றையும் அசைத்து கொண்டு தானே கடவுளாக விளங்கி எல்லாவற்றையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். ஊழி முதல்வா, அப்படிப்பட்ட அந்த தூக்கம் அவன் மாதிரி அது அப்படின்னு கேட்குறார். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, எல்லாம் அழிந்த பிறகும் தான் இருக்கின்றவன். ஊழினா அழியக்கூடிய காலம். ஊழி முதல்வனை ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனை
ஏழை பங்காளன். ஏழைன்னு இந்த இடத்துல ஆன்ம உணர்வு அற்றவன் அர்த்தம், காசு இல்லாதவன் அர்த்தம் இல்லை, அறிவு இல்லாதவன் அர்த்தம் இல்லை, நல்ல உணர்வு இல்லாதவன் அர்த்தம் இல்லை. ஏழை என்று சொன்னால் ஆன்மாவை உணரக்கூடிய தன்மை இல்லாதவன். ஏழை பங்காளனையோ பாடேலோரெம்பாவாய் அப்படின்னு அந்த பெண்ணுடைய தூக்கத்தை கலைக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பாடல்களிலும் அந்த ஆன்ம உணர்வுக்குண்டான சூழல்களை எல்லாம் விளக்கி சொல்லுகிறார். இப்படி உள்ளுக்குள்ள பரஞ்சோதியாக சிவபெருமானை தியானித்து ஆன்ம உணர்வை பெற நாம் முயற்சிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ.